ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகைன். இந்த வீடியோக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூட் ஸ்டாப் ஃபைவ் ஆல்ஃபா. யா, புது பூட் ஸ்டாப் ஃபைவ் வந்துட்டு ஆல்ஃபா வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் வீடியோ படி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த கிராஷ் கோர்ஸோ இல்லை பூட் ஸ்டாப் ஃபைவ் எப்படி பில்ட் பண்ணுறதோங்கிறது காமிக்கிறதில்ல, ஜஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் தட் பூட் ஸ்டாப் ஃபைவ் பிளாக். ஸோ பூட் ஸ்டாப் ஃபைவ் பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா blog.getbootstrap.com நீங்கள் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்டேஷன் வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஸோ வாங்க ஒன்றா வந்துட்டு நம்ம ப்ரீஃப் பண்ணலாம். ஸோ பூட் ஸ்டாப் ஃபைவ் ஆல்ஃபா புதுசாக அரைவாக இருக்குது, நியூ லுக் அண்ட் ஃபீலில் இருக்குது. ஓகே, இந்த டாக்குமெண்டேஷன் அவங்களோட வெப்சைட் சொல்கிறாங்க, புது லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் தட் தே ஆர் அட்வர்டைசிங் தெம்செல்ஸ். இப்போது நம்ம மேஜர் சேஞ்ச் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜேக்குரி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே பூட் ஸ்டாப்பில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம மாடல் கிளாஸ் எழுதும்போது, ஆஸ் எக்ஸாம்பிள் டூல் டிப்ஸ் எழுதும்போது, நம்ம இண்டிவிஜுவலாக போய் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு பூட் ஸ்டாப்போட அட்ரிபியூட்ஸோ பூட் ஸ்டாப்போட ப்ராப்பர்ட்டிஸோ நம்ம வந்து கால் பண்ண வேணாம். அவங்க ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டாங்க. இது மூலிமா அவங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோட சப்போர்ட்டும் அவங்க டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம பூட் ஸ்டாப் ஃபைவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஹியூஜ் சேஞ்ச் வந்துட்டு சிஎஸ்எஸ் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். இது சிஎஸ்எஸ் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர் த சாஸ் வேரியபிள். நீங்கள் சாஸ் யூஸ் பண்ணி பூட் ஸ்டாப் ஃபோரோ இல்லை பூட் ஸ்டாப் த்ரீயோ வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சிஎஸ்எஸ் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போது சிஎஸ்எஸோட கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் சாஸ் வேரியபிளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதால, சாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சிஎஸ்எஸை ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது நிஜமாலே பெரிய சேஞ்ச். ஸோ நென் இம்ப்ரூவ்டு கஸ்டமைசேஷன் டாக். நான் ஃபுல்லாக டாக்குமெண்ட் படித்த வரைக்கும், சின்ஸ் இட் இஸ் இன் ஆல்ஃபா, இட் இஸ் ஓகே, ப்ரிட்டி மச் ஓகே. நம்ம பழைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இது நல்லாவே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபாங்கிறதால நம்ம பெரிய டாக்குமெண்டேஷன் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க டாக்குமெண்ட்டில் வந்துட்டு அவங்க கஸ்டமைசேஷனான கலர் பேலட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கலர் பிக் இருக்கும்போது தனியாக எங்கேயும் போக வேணாம், பூட் ஸ்டாப்போட கலர் பிக்லேயே கலர் பிளானட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அப்டேட்டட் ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் நான் ரீட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஃபார்ம்ஸ் இஸ் ஓகே. ப்ரிட்டி மச் இட்ஸ் மைனர் சேஞ்ச் தான் ஃபார்ம் வந்துட்டு, ஏன்னா முன்னாடி வந்துட்டு அவங்க அன்வான்டாக வந்துட்டு ரோ, காலம், சைசிங் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு ஃபார்ம்ஸ்க்கு அடிஷ்னலாக ஃபார்ம் குரூப், ஃபார்ம் இன்லைன், இன்புட் இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபார்ம்ஸ் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி எது நெசசிட்டியோ, இப்போ இன்புட் டைப் நெசசிட்டினா எது நெசசிட்டியோ அதை மட்டும் எம்ஃபோசைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இட் இஸ் ரியலி குட் சேஞ்ச். மோஸ்ட்லி இந்த சேஞ்சோட ஆட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், தென் ஸ்விட்சஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸை வந்துட்டு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அது ப்ரௌசர் டிஃபால்ட்ஸாக இருக்காது. தென் யூட்டிலிட்டிஸ் API. யூட்டிலிட்டிஸ் API அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட் ஸ்டாப் ஃபவர்லேயே வந்துட்டு யூட்டிலிட்டிஸ் API யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஃபார் மோஸ்ட் நான் யூட்டிலிட்டிஸ் ஐபிஐ யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா பொசிஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். மார்ஜின், பேடிங் ஐபி, யூட்டிலிட்டிஸ் ஐபிஐ இந்த மாதிரிலாம் அக்சஸ் பண்ணிப்போம். அதே வந்துட்டு ஃபோரில் இருந்ததே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி யூட்டிலிட்டிஸ் ஐபிஐயில் நெஸ்டட் யூட்டிலிட்டிஸ் ஐபிஐ வந்துட்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் என்ஹான்ஸ்டு கிரிட் சிஸ்டம். என்ஹான்ஸ்டு கிரிட் சிஸ்டம் இதில் மைனர் சேஞ்ச் தான். பூட் ஸ்டாப் த்ரீல இருந்து பூட் ஸ்டாப் ஃபோர் யாரெல்லாம் மைக்ரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ரியலி ரியலி ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா பூட் ஸ்டாப் த்ரீல கிரிட் சிஸ்டம் இருந்தது, பூட் ஸ்டாப் ஃபோர்ல அப்படியே வந்துட்டு சேஞ்சாக இருந்தது, லைக் ஆங்குலர் டு ஆங்குலர் டூ. அதனால யாரெல்லாம் மைக்ரேட் பண்ணாங்களோ அவங்க மைக்ரேட்டே போகாமல் பூட் ஸ்டாப் த்ரீயே வந்து மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்தது. அந்த தப்பு அவங்க இதில் பண்ணலை. அவங்க பூட் ஸ்டாப் ஃபைவ் ஓட மைக்ரேஷன் வந்துட்டு பூட் ஸ்டாப் ஃபோரில் இருந்து ஈஸியாகவே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே காலம்ஸ் தான், அதே ரோஸ் தான், அதே ஃபார்மேட் தான், பட் மைனர் சேஞ்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது நிஜமானே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு XXL எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே வைடர் ஸ்க்ரீன் போயிட்டாங்க. எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீனை விட வைடர் ஸ்க்ரீன் போனதால இந்த ஃபார்மேட் வந்துட்டு நிஜமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், கட்டர்ஸ். கட்டர்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க பொசிஷன் யூஸ் பண்ணும்போது, பேடிங், மார்ஜிங் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு மைனர் சேஞ்சஸாக தான் இருக்குது. அவங்க ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து ஆல்ஃபாவில் இருக்கிறதால கொண்டு வரல. இனிமே வந்துட்டு பீட்டா வெர்ஷன்லையோ இல்லை ப்ரொடக்ஷன் வெர்ஷன்லையோ நம்ம ரெண்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கமிங் சூன் பீட்டா வெர்ஷன் எதிர்பார்க்கலாம். ரைட் டு லெஃப்ட் அலைன்மெண்ட். இப்போ லாங்குவேஜ் சப்போர்ட்டெல்லாம் போகும்போது, இஃப் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் போகணும் அப்படின்னா ஓகே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். அரபிக் போகணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரைட்டில் இருந்து லெஃப்டில் அரபிக் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு பீட்டாவில் தர்ற மாதிரி பிளான்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட், இப்போ வந்துட்டு நீங்கள் பூட் ஸ்டாப் ஃபைவ் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அவங்களே வந்து லிங்க்கும் கொடுத்துருக்காங்க.
என்பிஎம் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். ஸோ என்பிஎம் ஸ்டார்டர்ஸ் ப்ராஜெக்ட் போனீங்க அப்படின்னா என்பிஎம்ல இருந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப் 5-ஓட லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்கு உண்டான இந்த பூட்ஸ்ட்ராப் 5-ஓட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.